யோவான் நற்செய்தி நூலை கற்றுக்கொள்வதற்கு நீங்கள் சேர்ந்திருப்பது நல்லது. உங்களை வரவேற்கிறோம். இன்று யோவான் 1:1-4 வசனங்களை நாம் பார்க்கப் போகிறோம். யோவான் எப்படி ஆரம்பிக்கிறார் என்றால், ஆதியிலே என்று ஆரம்பிக்கிறார். அல்லது இன்னொரு வார்த்தை சொல்வோம் என்றால், ஆரம்பத்திலே. ஸோ ஆரம்பம் யாருக்கு? ஆரம்பம், ஆரம்பம் என்று சொல்லும் பொழுது இது மனு குலத்திற்கு ஆரம்பம். ஏன்னால் ஆண்டவருக்கு ஆரம்பமோ முடிவோ கிடையாது, அவர் நித்தியமானவர். ஆனால் மனிதர்களுக்கு ஒரு தொடக்கம் உண்டு, ஆரம்பம் உண்டு. அதனால தான் ஆதியிலே என்று சொல்லும் பொழுது அவர் சிருஷ்டிப்பை குறிக்கிறார். அதாவது ஆதியாகமம் 1 நாம் அதே வார்த்தையை நான் பார்க்குறோம். ஆதியிலே அல்லது ஆரம்பத்திலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். அதை சொல்கிறார், சிருஷ்டிப்பின் நேரத்திலே பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்த ஆவியானவர் அங்கு இருந்தார்கள். ஸோ அங்கு என்ன சொல்கிறாரு, ஆதியிலே வார்த்தை இருந்தது. ஸோ வார்த்தை என்று சொல்லும் பொழுது அது அர்த்தம் உள்ளதாகவும் அது வல்லமை உள்ளதாகவும் உள்ளது. வார்த்தை என்று சொல்லும் பொழுது அது மந்திரம் அல்ல, அது வந்து ஒரு சப்தம் அல்ல, அல்லது அது வந்து வெறும் ஒரு குரல் அல்ல. அதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, வார்த்தை. வார்த்தை என்று சொல்லும் பொழுது அதற்கு அர்த்தமும் உண்டு, வல்லமை உண்டு. ஆதியாகமத்தில் நாம் பார்க்குறோம், ஆண்டவர் வார்த்தையினாலே உலகத்தை சிருஷ்டித்தார். அதாவது வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்ன பொழுது வெளிச்சம் உண்டாயிற்று. ஸோ அந்த வார்த்தையானது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து என்று சொல்லி இங்கு யோவான் சொல்லுறது நாம் பார்க்குறோம். அது மாத்திரமல்ல, அந்த வார்த்தை ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. அங்கே என்ன பார்க்குறோம், அங்கே தேவன் என்று சொல்லும் பொழுது, ஆண்டவர் என்று சொல்லும் பொழுது, கர்த்தர் என்று சொல்லும் பொழுது அது ஒரு ஐடியாவாக, அதாவது ஒரு சிந்தனையாக அங்கு காணப்படுகிறது. அது ஒரு உருவாக்கப்பட்ட, உருவகப்படுத்தப்பட்ட ஒரு சிலையோ வடிவமைப்போ கிடையாது. அது என்னென்னா, பார்க்க முடியாதபடி இருக்கின்ற ஒரு சிந்தனை என்று சொல்லி சொல்லலாம். ஸோ அது மாத்திரமல்ல, அந்த வார்த்தையிலிருந்து என்ன செய்தான், வெளிச்சமாய் வந்தது. அந்த வார்த்தை என்ன செய்தான், வெளிச்சமாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறார். ஸோ உலகத்தில் உள்ள மக்கள் அந்தகாரத்தில் இருக்கிறார்கள், ஆவிக்குரிய பிரகாரமாய் அந்தகாரத்தில் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, உலகத்தில் உள்ள அத்தனை மனிதர்களும் ஆவிக்குரிய பிரகாரமாக குருடர்களாக இருக்கிறார். ஆண்டவர் ஆதாமையும் ஏவாளையும் சிருஷ்டித்து ஏதேன் தோட்டத்தில் வைத்த பொழுது அவர்கள் பரிசுத்தமாய் மகிமை நிறைந்தவர்களாய் காணப்பட்டார்கள். பாவம் செய்த பொழுது அவர்கள் ஆவிக்குரிய பிரகாரமாய் மரித்து போனார்கள். ஸோ எனவேதான் அவர்கள் சந்ததியாக இருக்கிற யாவரும் ஆவிக்குரிய பிரகாரமாய் குருடர்களாக இருக்கிறார்கள், அந்தகாரத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு ஒளி கொடுக்கும்படியாக, இவர்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கும்படியாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உலகத்திலே வந்தார். அவர் வார்த்தையாயிருந்தார், அவர் வெளிச்சமாய் வந்தார், அவர் நமக்கு ஜீவனை, வாழ்வை கொடுக்கிறார். ஸோ அந்த வாழ்வை பெற்றுக்கொள்ளும்படியாக உங்களை அழைக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.